فقد قال الله سبحانه عز وجل في كلامه الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أخذه أخذ بحظ وافر، صدق رسول الله صلى الله عليه وسلم. أدبت الله نجرت المدعي ونماهي எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரான் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில் நீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் முதல் மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மூத்த அசாத்திதாக்கள், கருத்தரங்கத்தில் பட்டிமன்றத்தில் பங்கு கொண்டு உரையாற்றிய மார்க்க அறிஞர்கள், மரியாதைக்குரிய லபேசுதன் ஜமாத் பள்ளிவாசலினுடைய மண்பார்ந்த நிர்வாகிகள், திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய சிராஜி உலமாக்கள், இந்த அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள், திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், அமைதியாய் செவிமடுக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் பேரருளால் திருப்பூர் சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரி தன்னுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. மார்க்க கல்விக்காக மகத்தான பங்காற்றிய தமிழக அரபிக் கல்லூரிகளில் நீங்காத இடமும் நீக்க வர வரலாறும் நிறைந்திருக்கிற கல்லூரி சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரி. 50 ஆண்டை கடந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தையிலே வந்து முதலில் உட்காருவது சங்கைக்குரிய அல்லமா மர்ஹூம் பெரிய அவர்கள். அதே போல மரியாதைக்குரிய இந்த எல்எஸ்ஜேஎம் பள்ளிவாசலினுடைய கடந்த 50 ஆண்டுகால நிர்வாகிகள், 50 வருஷமாக இக்கல்லூரியிலே ஆசிரிய பெருமக்களாக இருந்தவர்களும், இந்த கல்லூரிக்கு நிர்வாக துணையாக இருந்து பக்கபலமாக பணியாற்றிய பெருமக்களுக்கும், உண்மையாகவே இந்த அரபிக் கல்லூரியும் இதனுடைய சேவைகளும் சதக்கத்துள் ஜாரியாவாய் அவர்களின் மன்னரையிலும் மறுமையிலும் தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் தொடரச் செய்வானாக. சங்கைக்குரிய பெரியார் இருந்தவர்களுக்கு உலமாக்கள் தமிழ்நாட்டு சீபவை என்று சொல்வார்கள். அரபு இலக்கணத்தில் அவர்களுக்கு நிகர் அவர்தான் என்கிற அளவுக்கு அரபு இலக்கணம் ஆலிம்களெல்லாம் அதிகம் கொஞ்சம் தள்ளி வைத்து பார்க்கிற மகானி பயான்பதி போன்றவைகளின் பாண்டித்துவமும் அதற்கவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்திருக்கிறது என்று எங்களுடைய உஸ்தாத் மருவோம் ஷேகுல்லா தீஸ் கமாலுதீன் அதிர்த்தவர்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒரு நீண்ட நெடுங்கால நன்மையை, ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த பெருமக்கள் தான் மதரசாக்களை துவங்கினார்கள்.
அக்கியாத்து சாலிஹாத்தினுடைய அழாதற்காக இருந்தாலும் நண்பேட்டையினுடைய அமானியர்கள் போன்றவர்களாக இருந்தாலும் அல்லது பொதுக்குடி போன்ற இடங்களில் அப்துல் கலீம் நூரியர்கள் போன்றவர்களாக இருந்தாலும் திருப்பூரிலே முகமது இவர்கள் போன்றவர்களாக இருந்தார். நல்லா சொல்றதுன்னா ரொம்ப விவரமானவங்கதான் மதரசாக்கள் ஆரம்பிச்சாங்க. என்ன போய் ஜம்முன்னு கபூர்ல படுத்துட்டாலும் இந்த பிரீமியம் வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வருஷம் 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 மாசம் மாசம் ஏறத்தால தமிழகத்தினுடைய இஸ்லாமிய உலகிற்கு 350 சிராத்தி உலமாக்களை இந்த மதரசா இந்த கட்டிடம் வழங்கி இருக்கிறது என்றால் சுமார் 350 பேரும் 350 இடங்களில் மதரசாக்களில் பணிபுரிந்து பள்ளிவாசல்களில் இமாம்களாக இருந்து மகத்தான பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதுவெல்லாம் மிகப்பெரிய நிரந்தர நீடித்து நிற்கிற தொடர்ந்து துயர்ந்து வருகிற கபருக்கும் வறுமைக்கும் வரக்கூடிய நிலையான நல்லறங்கள். நீங்கள் இதை சதக்கத்துள் ஜாரியா என்று பேர் சொல்லலாம், அல்லது பாக்கியாத்து சாலிஹாத் என்று பேர் சொல்லலாம். பாக்கியாத்து சாலிஹாத் என்றால் நீடித்து நிலைத்து நிற்கிற நல்ல அறங்கள் என்று பெயர். அந்த அறங்களுக்கு சொந்தக்காரர்கள் மதரசாவினுடைய உன்னாத உஸ்தாதுகளான முகமது இஸ்மாயில் அவர்களை தொடங்கி இதுவரை மருகுமானவர்கள் இன்றைக்கு வரையும் இந்த மதரசாவை பாடம் நடத்துபவர்கள், பராமரிப்பவர்கள், நிர்வகிப்பவர்கள் எல்லோரையும் சொல்லுகிறேன். இடையில இடைச்சர்களாக நான் இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். 3வது சும்ரா ஓதுவதற்கு இங்கே பெரிய திருத்தடத்தில் வந்து நான் இடம் கேட்டேன். 2 சும்ரா முடிச்சுட்டேன், 3வது சும்ரால சேரணும். கடிதம் போட்டேன், பதில் வரவில்லை. சரி, நேரடியாக போய் பார்த்துடலாமே என்று வந்து இந்த சங்கக்குள்ள போய் அதிர்ந்துட்டு கொஞ்சம் நடுக்கத்தோடு உட்கார்ந்து 3வது சும்ரால சேரணும்னு தெளிவாக ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டு 65 பேர் மட்டும்தான் சேர்க்கணும், 65 பூர்த்தியாயிடுச்சு, ஏதாவது வராம இருந்தா சொல்லி அனுப்புறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அனுப்பியதோடு போய்விட்டேன். அதற்கு பிறகு இங்கே ஓதுகிற வாய்ப்பு தரவில்லை என்றாலும் அதற்கவர்களின் பிள்ளைகளாக சிராதிகளிடத்திலெல்லாம் ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. குறிப்பாக நான் சொல்லுவதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். கடியூர் இந்தாதுல்லா சிராஜியாக இருந்தவர்கள், அதுபோல ராமநாதபுரம் அப்துல் காதர் சிராஜியாக இருந்தவர்கள், இவர்களிடமெல்லாம் மோதுகிற வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்படுகிற போது அது வேர் விட்டு விழுதாகி படர்ந்து நாடு முழுக்க ஆணின் முதமா பெருமக்களை தந்து இன்றைய தமிழகத்தினுடைய மெம்பர் படிகளை எல்லாம் மதரசாக்களின் தரிசலாக்களை எல்லாம் ஏன் ஜமாத்துருடமா சபைகளை எல்லாம் அலங்கரிக்கிற பெருமக்களை இந்த கட்டிடம் உருவாக்கி தந்திருக்கிறது என்பது இந்த பொன்விழாவினுடைய நேரத்தில் பூரிப்போடும் பெருமிதத்தோடும் அது நினைத்து பார்க்க வேண்டிய விஷயமாகும். அந்த வரிசையில் பொன்விழாவும் நடக்கிறது. இங்கே 39வது பட்டமளிப்பு விழாவும் 4வது பட்டமளிப்பு விழாவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மருகங்களை நினைக்க வேண்டிய நல்ல தருணம் இது. இருக்கிற சில பேரையே நாம் இறந்தவர்கள் லிஸ்ட்ல சேர்த்து நினைச்சு பார்க்கறதே இல்லை. இதற்கிடையில் இறந்து போனவர்களையும் இருப்பவர்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் இறந்தும் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். இறந்து போய்விட்டாலும் அவர்கள் மாணவர்களின் வடிவத்தில் வாழ்கிறார்கள், அல்லது அவர்களால் உருவாக்கப்பட்ட கிளை மதரசாக்களின் வழியாக வாழ்கிறார்கள். அந்த அடிப்படையில் விவரமானவர்களால் பெரிய முதலீடு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான முதலீட்டுக்கு பெயர் தான் அஸ்ஸிராதுல் முனீர் அரபிக் கல்லூரி. இந்த அரபிக் கல்லூரி மட்டுமல்ல, நாடு முழுக்க இருக்கிற அரபிக் கல்லூரிகள் எல்லாம் தான் மார்க்க வளர்ச்சியினுடைய மிகப்பெரிய மீடியாக்கள். உங்களுக்கு தெரியும், எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே இருந்து விடை பெறுகிற போது மதரசாக்கள் என்கிற மிகப்பெரிய மீடியா ஒன்று மட்டும்தான் ரசூலுல்லாஹ் விட்டுவிட்டு போனார். மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேறு எந்த முகாந்திரங்களும் அன்றைக்கு இல்லை. நம்பி விட்டு போனது யாரை தெரியுமா? அந்த திண்ணை மதரசாவை மட்டும். அந்த மதரசா இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மதரசா உலகமெல்லாம் இந்த கல்வியை பரப்பும்.
காரியத்தை சுடுறவங்க செய்வதற்கு சுப்பா மதரசா பாடுபடும் என்பது மட்டும்தான் பெருமானார் அவர்களுடைய அபார நம்பிக்கை. அந்த சுப்பாவில் இருந்து புறப்பட்டவர்கள் தான் ஸ்பெயினில மதரசாக்களை துவங்கினார்கள். 4வது நூற்றாண்டில் அசுரில மதரசாவை துவங்கினார்கள். 5வது நூற்றாண்டில் பக்தாதின் நிசாமியாவை துவங்கினார்கள். ஜாமியுல் அசுரில் இருந்து ஒரே ஊர்ல 40 மதரசாவுக்கு நிசாமியான பேர் 40 மாடிகள் வெளியேறினார்கள். நான் சொல்லுவது 416. ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான 2-3 நூற்றாண்டுகளில் உலகத்தின் எல்லா பக்கமும் மதரசாக்கள் போய் சேர்ந்தது. நான் சொல்ல வருவது இந்த மார்க்கத்தை ஒரு 1400 வருஷமாக பரப்பியதும் தாங்கி பிடித்ததும் முஸ்லிம்களை நெறி பெறாமல் வழிநடத்தியதும் இந்த எல்லா பணிகளையும் மதரசாக்கள் தான் செய்தது. முதல் மதரசா மக்காவிலே துவங்கப்பட்டது. ஒரு 16 பையன் அர்க்கம் என்பவர் அண்ணனாரிடத்தில் எழுந்து சொன்னார், என் வீட்டை நீங்கள் மார்க்கத்திற்காக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அர்க்கம் இப்போது அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சின்ன வீட்டில் தொடங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய இஸ்லாமிய பாலபாடம் அந்த வீட்டிலே இஸ்லாத்திலே சேர்ந்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள். அந்த வீட்டிலே சேர்ந்தவர்கள் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள். அந்த வீடு முதல் மதரசா. மதீனாவிற்கு போனதற்கு பிறகு துவங்கப்பட்ட மதரசத்து சுஃபா திண்ணை மதரசா அது 2வது மதரசா. அங்கிருந்து தொடங்கியது இஸ்லாமிய வளர்ச்சி. மக்காவின் இஸ்லாமிற்கு அர்க்கமுடைய மதரசா காரணம், மதீனாவினுடைய இஸ்லாமிய எழுச்சிக்கு சுஃபா மதரசா காரணம். அதற்கு பிறகுதான் உலகத்திலே பௌதாவியாக்களும் நிசாமியாக்களும் காதிரியாக்களும் ஜாமியல் அசர் கெய்ரோ போன்ற யூனிவர்சிட்டிகளும் இன்றைக்கு வரையும் சற்றக்கூடிய தமிழகத்தில் 89 சனதுகள் இருக்கிறது. பாக்கவியாய், நண்பணியாய், விஸ்வாகியாய், நூறியாய், உளவியாய், சிராஜியாய், 89 சனதுகள். இவைகளையெல்லாம் உருவாக்கி அந்த அரபிக் கல்லூரியினுடைய பாணிகளான நாதாக்கள் நல்ல நியத்துகளோடு துவங்கி இருக்க வேண்டும். சத்தியமாய் சொல்லுகிறோம், மிக நிம்மதியாக மணமகன் உறங்குவதை போன்று அவர்கள் மண்டலைகளிலே உறங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய பணியை செய்தது மதரசாக்கள். காரணம், மதரசாக்கள் எல்லோரையும் போல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாத்திரம் படிக்கவில்லை. வெறுமனே ஒரு சிவில் இன்ஜினியரிங், வெறுமனே ஒரு மெக்கானிக், வெறுமனே ஏதாவது ஒரு பட்டத்திற்கு படிக்கவில்லை. படைப்புகளை பற்றி சொல்லித்தரவில்லை இந்த மதரசாக்கள், படைத்தவனை பற்றி பேசுகிறார். சந்தேகத்திற்கு இடமான ஊர்ஜிதமாகாத நிரூபணமாகாத விஷயங்கள் மதரசாக்களிலே போதிக்கப்படாது. ஊர்ஜிதம் செய்யப்பட்ட உறுதியான விஷயங்கள் தான். இந்த இல்மு அல்லாத இல்முகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் இத்திபாஅன் என்று குர்ஆனிலே சொல்லுவான். வெறும் எண்ணங்கள் தான். இன்றைக்கு இருக்கிற சயின்ஸ் 5 மாறும். ஒரு 10-15 வருஷத்தில் இருந்த சயின்ஸ் இன்றைக்கு மாறிவிட்டது. உலகம் தட்டையானது என்றார், பிறகு செவ்வகம் என்றார், பிறகு முட்டை வடிவம் என்றார், இப்போது உருண்டை என்றார். நாளை என்ன சொல்லுவானோ தெரியாது. அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை 1400 வருஷமாக நாங்கள் சொல்லுகிற காலம் தான் சற்றேறக்குரிய ஒரு மாதத்திற்கு முன்பு நான் எழுதிய புத்தகத்திற்கு மதிப்புரை வாங்குவதற்காக போய் அசரத்திடம் மண்டியிட்ட போது பேசிக்கொண்டே வருகிற போது கல்வி சார்ந்து இந்த விஷயத்தை சொல்லி தந்தார்கள். எப்பா திருப்பி அர்த்தம் சொல்லு, சென்றாயும் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளு சொல்றாங்க. உனக்கு அது மனசு அப்படி சரியா வருதா?
ரசூலுல்லாஹ் மதீனால உட்கார்ந்துட்டு இல்மு படிக்கிறதுக்கு சீனா போச்சுன்றது சரியா வருதா? அது ஒத்து வருதா லாஜிக்கா? நமக்கு புரியவில்லை. உஸ்தாதி ஏதாவது சொல்லுவார்கள் என்று அமைதி காக்கிறோம். அதிலும் சொன்னார்கள், அதற்கு அப்படி அர்த்தம் அல்ல. மேலோட்டமாக பல பேர் அப்படி அர்த்தப்படுத்துகிறார்கள். நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு வந்து படித்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். என்றால் நீ எங்காவது பேசுவதாக இருந்தால் உத்தரவு பேசி நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்கள் என்று பொருள் என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய அதிரத்தவர்கள் நல்லா அவர்களை ஜன்னத்தில் பிரதோஷம் வைப்பார்கள். அன்பிற்குரியவர்களை, மார்க்கத்தை தேடுவது என்பது முழுக்க முழுக்க சரியத்து சார்ந்த இன்மை தேட சொல்லி வலியுறுத்துகிறார். இந்த இல்மு மட்டும் கிடைத்து விட்டால் فمن اخذه اخذ بحظ وافر நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெரும் பங்கை அவன் அடைந்து விட்டான், இந்த இல்மை பெற்று விட்டான். நான் அன்பான சகோதர ஆலிம்களோடு உரையாடுகிறேன், நாம் பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கையில் பெற்றதா? بحظ وافر ஆக பெரிய பங்கை பெற்று விட்டோம். பாக்கெட்ல காசு கம்மியா இருக்கா, வீட்டுல சாமான கம்மியா இருக்கா, போவதற்கு சரியான வாகனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் உறவாக்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அதை மறக்க முடியாது. ஆக நிம்மதியான வாழ்க்கை, நான் படத்தடவை ஜெல்சாவை சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன், நாங்களாம் படுத்தா 10 நிமிஷம் தூங்கிடுவோம். எத்தனை கோடீஸ்வரர் மாத்திரை போட்டு தூங்குறதுல தெரியுமா? மூட்டு மாத்திரை போடுவார், தூக்க வரலாம். அதுக்கு பள்ளிவார் சொல்ல இப்படி கட்டத்தை கையில கொடுத்தா தான் 5 நிமிஷம் கொரட்ட வந்து வாழ்வு நிம்மதியாக இருக்கிறது. பெரிய காசு பணம் இல்லை, பெரிய சம்பளமும் இல்லை, இந்த சம்பளத்திற்கான வழிகளும் இல்லை, ஆனாலும் கூட ஆக நிம்மதியாக இந்த சரீரத்தினுடைய இன்மை கற்றதற்காக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். உலகத்தின் கல்விக்கூடங்களை பாருங்கள், கல்லூரிகளை பாருங்கள், அங்கே காணப்படுகிற ஒழுங்கீனங்களையும் பாருங்கள், அருள்மதரசாக்களின் மாணவர்களையும் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், கல்வி போதிப்பதை விட அதிகமாக மதரசாக்கள் ஒழுக்கத்தை போதிக்கும். மதரசாக்களின் மாணவர்களின் தலைமுடி கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும். நெகம் எப்படி இருக்கிறானா இல்லையா என்பது கூட கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்படும். அவன் ஆடை அலங்கோலமாக இருக்கிறதா அழகாக இருக்கிறதா கண்காணிக்கப்படும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒருவனை ஒழுக்கத்தால் செம்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி வெளியே ஒழுக்க சீரர்களாய் அனுப்புவது அரபிக் கல்லூரிகள். ஓடுற பஸ்ல தண்ணி அடிச்சுக்கிட்டே போறான், டவுன் பஸ்ல நின்றுட்டு ஒரு கையில பாட்டில் ஒரு கையில பிடிச்சிருக்கான், ஊற்றிக்கிட்டே போறான். ஆசிரியர்களை அடிக்கிற மாணவிகள், ஆசிரியர்களை வேறு மாதிரி கையாளுகிற மாணவர்கள், எக்கச்சக்கமான ஒழுங்கீனங்களோடு போய்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஏராளமான படிப்பு. நான் படிப்பு கூட சொல்லல, இவங்கெல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்ற குரூப்பு நினைச்சுக்க வேணாம். எனக்கு முன்னாடி பட்டிமன்றத்துல பேசுறவங்க எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை கல்வியின் முன்னேற்றத்தில் தொட வேண்டும் என்று பேசினார்கள். ஒழுக்க மாண்புகளை சொல்லிக் கொடுக்கிற இடம் அருமதரசாக்கள் என்று சொல்லவர்கள். ஏனென்றால் இது ஒரு பாசறை, இது ஒரு பட்டறை, பயிற்சி பாசறை. இங்கே சில பேரை உருவாக்கி ஆக வேண்டும் கியாமத்து வரை. நபிமார்களின் பணிகளாய் குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, எத்துரு அலைஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுசக்கீஹிம். ஓதும் ஆட்களை உருவாக்க வேண்டும், வேதத்தை கற்றுத்தருகிற ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும், ஹதீஸ்களை பரப்புகிற முஹத்தீஸ்களை உருவாக்க வேண்டும்.
வேண்டும். ஆன்மீகத்தில் மனிதர்களின் மனங்களை செம்மைப்படுத்துகிற தஸ்கியத்தினுடைய ஆட்களை உருவாக்கப்பட வேண்டும். இந்த நான்கு வேலையும் செய்தவர்கள் நபிமார்கள். இந்த நான்கு வேலைகளுக்கும் ஆட்களை உருவாக்குவது அருமோதன சாக்கர். அருமோதன சாக்கர் என்ன செய்கிறது, என்ன செய்கிறது? ஓதுவோர் ஓதுவோர் உருவாக்குவார்கள், பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் உருவாக்குவார்கள், ஹதீஸ்களை சொல்லக்கூடிய நபிமொழி பாதுகாப்பாளர்கள் உருவாக்குவார்கள், ஆன்மீகத்தை செதுக்கி தரக்கூடிய செம்மையாளர்கள் உருவாக்குவார்கள். இதுவெல்லாம் அரபிக் கல்லூரிகளின் பணிகள் அதை செய்கிறது. சொல்லுகிறோம், 1400 வருஷ காலத்தில் 200 கோடி பேர் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக நிற்பதற்கு பின்னால் உலகத்தில் இருக்கிற மதரசாக்கள் காரணம். யாரும் இன்னொரு காரணத்தை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்றைக்கு தாவா செய்கிறார்கள், தாவத்து செய்கிறார்கள். நான் குறைப்படுத்தி பேச வரவில்லை. எல்லா தாவாக்களும் தாவத்துகளும் சற்றேறக்குறைய 100-200 வருஷத்திற்குள்ளே தோன்றியவை. 1400 வருஷ கால இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தில் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் மார்க்கத்தை நிறுத்திய பணியில் நிச்சயம் அரபிக் கல்லூரியும் அந்த அரபிக் கல்லூரி சார்ந்தவர்களும் தான் இருக்கிறார்கள். நான் இப்படி மாற்றி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு யூத மதத்தை, ஒரு கிறிஸ்தவ மதத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கியது அவர்களினுடைய அறிஞர் பெறுவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறார். ரஹ்மானிகளும் அந்தந்த மதத்தை சார்ந்த அறிஞர்கள் என்று யார் இருந்தார்களோ அந்த மதத்தின் உலமாக்கள் அந்த மதத்தை கெடுத்தார்கள், மாற்றினார்கள், வேதத்தை புரட்டினார்கள், மக்களுக்கு ஏற்ப சட்டங்களை வளைத்தார்கள், பிஐபிகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்தார்கள் என்றெல்லாம் குர்ஆன் குற்றம் சாட்டுகிறது. அந்த மதத்தின் அறிஞர் பெருமக்களை தீனுல் இஸ்லாம் கண்டெடுத்த உதவா பெருமக்கள் 1400 வருஷமாக நிலைத்து நின்று இதை பரப்புகிறார்கள் என்பது மட்டுமல்ல, நீங்க வேண்டுமானால் முழுக்க முழுக்க விசாரித்து பாருங்கள், கிறிஸ்தவ மதத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். யூத மதத்தை சார்ந்தவன் கூட, யூத மதத்தை சார்ந்தவர்கள் கூட நிறைய பேர், இந்த கருவியல் விஞ்ஞானம் கூடவர்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த மதத்தின் மார்க்க அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை சார்ந்த ஒரு ஆணும் எந்த காலத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முருந்தட்டாக போக மாட்டார். அடுத்த மதத்தை தழுவிய ஆணும் என்று நீங்கள் உலகத்தில் ஒரு ஆளுமை காட்டிவிட முடியாது. ஆனால் பிற மதத்தினுடைய எல்லா அறிஞர் பெருமக்களும் இஸ்லாத்தினுடைய வாசலை தட்டி உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் இருக்கிற பொதுமக்களுக்காக சொல்லுகிறேன், உலமாக்களின் சேவை ஒருவேளை இடைக்காலத்தில் எங்காவது தடைபட்டிருக்குமானால், நின்று போயிருக்குமானால், மார்க்கம் ஒரு ஆபத்தான பாதைக்கு போயிருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் பணியாற்றுவோம். நம்மெல்லாம் வாழ்க்கையில கண்ட மிகப்பெரிய காட்சி கொரோனாவினுடைய போராட்டம். கொரோனா காலத்திலும் பள்ளிவாசலுக்கு உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு 2-3 பேர் மாத்திரம் தொழுது கொண்டு வேளாண் கடமையை செய்த மார்க்கறிஞர்கள் இங்கே உண்டு. சொல்லுவதற்கு சங்கடமாக இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்கள் சம்பளமே கொடுக்காத சில இடங்களில் கொரோனா காலத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டுதான் இருந்தோம். சில இடங்களில் கூப்பிட்டு கேட்டார்கள், தொழுகிறது தான் யாரும் வர்றதில்லை, பள்ளிவாசல்ல நீங்களும் மோதினார் மட்டும் தானே தொழுகிறீங்க, கொஞ்சம் பாதி சம்பளம் பேசிக்கலாமா என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் உண்டு. கொரோனா காலம் அல்ல, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிற போதும் வேளாவையும் மெம்பரையும் மதரசாவையும் குழந்தைகள் மதரசாவினுடைய அந்த ஆசிரிய இருக்கைகளையும் உலகத்தில் கடும் சிரமங்களுக்கு இடையே அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக உலமாக்கள். நாங்க அடிக்கடி சொல்றது இந்த உலகத்திலேயே ஸ்ட்ரைக் பண்ணாத நாங்க மட்டும்தான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அதனால தவறுக்கு முத்தமொழி தொடர்பு வச்சாரு? இருக்கவே இருக்காரு. ஒரு காலத்திலும் நாங்கள் முத்தமொழிகளுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்க மாட்டோம். நீங்க சம்பளமே கொடுக்கலனாலும் நீட்டா தொடர்ந்துருவோம். சத்தமோடு சொல்லக்கூடாது. நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிடித்து விட்ட காரணத்தால், சரியத்தினுடைய இன்மை போதிவிட்ட காரணத்தால் நாங்கள் பணிகளை உதவாக்கள் செய்கிறார்கள். அதை உருவாக்குகிற வேலையைத்தான் இந்த மதரசாக்கள் செய்கிறது.
ஒரு நீண்ட பாரம்பரியம் அரபு கட்டுரைகளுக்கு என்று உண்டு. சஹாபாக்கள் காலத்திலே தொடங்கி தாபியீன்கள் தவழ தாபியீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்தீஸீன்கள் நான்கு இமாம்கள் எல்லாருடைய வழியிலையும் வருவதால் அவர்கள் பட்ட சிரமங்கள் எங்களுக்கு தெரியும். எனவே அந்த சிரமத்தை மேற்கொண்டு இந்த பணியையும் செய்தோம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 54 வயசில் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள் அல்லவா. மிஸ்ர் தேசத்தில் ஹிஜ்ரி 204 வஃபாத் ஆகும் போது அவர்கள் எழுதிய கடைசி கிதாபு உம்முங்கிற கிதாப் தாய். அவர்கள் எழுதிய முந்தைய காலத்தில் ஹுஜ்ஜத் என்று சொல்லுவார்கள், அதற்கு பெயர் கவுலுல் கதீம். உம்மு புதிய கருத்துக்களை தொகுத்து உம்மை எழுதி கொடுத்தவுடன் அந்த சின்ன வயதிலேயே வஃபாத் ஆகிற இமாம் ஷாஃபியை சில நாட்களுக்கு முன்னாலே பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சுருவால் போட்டிருப்பார்கள் பைஜாமா, குத்து வச்சு உட்கார்ந்து கிதாபை எழுதி கொண்டே இருப்பார்கள். நீண்ட நேரம் மணிக்கணக்கில் எழுந்து போகிற போது மூல வியாதியா சுருவாலிலே ரத்தம் படிந்து கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். மூல வியாதியில் பின்னாலே ரத்தம் படிந்து கொண்டிருக்கிற போது அந்த சூழ்நிலையிலேயும் முன்னாலே உம்மத்திற்காக அவர்களை பேனாவிலே வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அவ்வளவு பெரிய வியாதி, மிகப்பெரிய சிரமங்களுக்கு இடையே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீண்ட கால சிறைவாசம், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீண்ட கால சிறைவாசம், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்திலேயே அப்படி சிறையில அடிமாக்கியவர்கள், சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. இந்த பணியில் தான் அரபிக் கல்லூரிகளிலே தலைப்பாக ஏற்புபவர்களும் வருகிற காரணத்தால் சிரமங்களை தாங்கியாவது பள்ளிவாசல்களில் மதரசாக்களில் பணிபுரிந்துதான் ஆக வேண்டும். சொல்ல போனா ஊருக்கு உள்ள எல்லாத்தையும் திட்டுவாங்க அழைத்து மாறிதான். நகைச்சுவைக்காக சொல்லல, பொதுவாக சொல்றேன், நம்மளை எல்லாரும் திட்டுவாங்க. அதுக்கு அலாமத்தி இருக்கிற ஒரு பேர் இருக்கு, திட்டுவாங்கிற கூட்டம் அப்படின்னு பேர். லெப்ட்ல போறவரும் திட்டுவாரு, ரைட்ல போறவரும் திட்டுவாரு, முன்னாடி பின்னாடி எல்லாரும் திட்டுவாரு. பொதுவா யாராவது அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மாத்திரம் திட்டுவாங்க. இங்க ஊர்ல எல்லாத்துக்கும் எப்படி போனாலும் தப்பு. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இந்த திண்ணையில மதுரை விஷால உட்கார்ந்துருப்பாங்க சில புண்ணியமானவர்கள், அல்லாஹ் அக்பர், ஏதாவது செய்தி இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவாங்க, மோடி லோடினு எதையாவது, எதுவும் இல்லைன்னா பேசுவாங்க. நான் திருப்பூர்ல சொல்றேன், எல்லா இடத்துலையும் சொல்றேன், மோதி நாரு பேசுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, சும்மாவது ஒருத்தர் விஷயம்லாம் ஆரம்பிச்சுடுவாரு. பார்த்தீங்களா, வரும்போது சைக்கிளில் வந்தேன், சைக்கிளில் வந்தா கிராமத்து வரை சைக்கிள்லாம் ஓடுமா, ஏதாவது ஒன்று தலைப்பு. அல்லவா சாதி ஷிராஜி ரஹ்மத்துல்லாஹி சாதி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கதை எழுதுவாங்கல்ல, அத்தாவும் மகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரையில் உட்காந்து போயிருக்காங்க, திண்ணையில் உட்காந்து வந்து சொல்லியிருக்காங்க, கொஞ்சமாவது புத்தி இருக்கா, வாயில்லா பிராணி மேலே ரெண்டு பேரும் இத்தனை பெருசா உட்காந்துட்டு போறாங்க, ஒரு மகனை இறங்கிட்டாரு, அத்தா மட்டும் மேலே உட்காந்து போயிருக்காரு, கொஞ்சம் தூரம் அடுத்த திண்ணையில உட்காந்து பேசி பேசியிருக்கான். பாவம் அந்த பையன், இடம் தான் பின்னாடி இருக்கல, உட்கார வச்சு கூப்பிட்டு போகாம கல்லெஞ்சிக்கார தரப்புனா இருக்கானே அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாரு, இவரு ரெண்டு பேரும் உட்காந்தாலும் திட்டுறாங்கன்னு அவரும் இறங்கிட்டாரு. அவரு இறங்கிட்டு மகனை உட்காந்துச்சாரு. இப்ப அடுத்த குரூப் பேசலாம், பெத்த தரப்பட்டு நடக்க விட்டுட்டு எப்படி உட்கார்ந்து போறான் பாருங்கெல்லாம் கூப்பிடுவானா அப்படின்னு. ரெண்டு பேரும் இறங்கி குதிரை நடந்துகிட்டே போச்சான். நாலாவது திண்ணையில உட்காந்து சொல்றான், முட்டா போயிடுவோம், குதிரையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்த எப்படி போனாலும் திட்டு விடுவோம். சாதி எழுதுவார், இந்த உலகத்தில் நீ என்ன செய்தாலும் திட்டுவார்கள். அந்த மாதிரி ஒரு குரூப் ஏராளமான பணி சுமைகளுக்கு இடையில், பொருளாதார சுமைகளுக்கு இடையில், சமூகம் சார்ந்த அவலங்களுக்கு இடையில் பணியாற்றுவது அரபி கல்லூரிகளும் அந்த கல்லூரியிலே இருக்கிற ஆசிரிய பெருமக்களும். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு தொடங்கிய இந்த பாரம்பரியம் இன்றும் நீடிக்கிறதல்ல, கியாமத்து வரை இன்ஷால்லா நீடிக்கும். புதிய புதிய மசாயல்கள், புதிய புதிய பிரச்சனைகள், முன்னுண்டான உலமாக்கள் எல்லாம் என்ன காலத்திலும் இப்படி ஒரு ஆட்சியாளரை எல்லாம் பார்த்திருக்க மாட்டார்கள் அல்லவா. வார வாரம் சும்மாவுக்கு அவன் தான் தலைப்பு தரான். இப்போ நாம
என்ன பேசுகிறோம், எந்த மாதிரி ஒரு பள்ளிவாசியை இடிக்க வேண்டும், எந்த மாதிரி ஒரு மதரசாவை இடிக்க வேண்டும், என்ன மாதிரி ஒன்று சொல்ல, சும்மா தலைப்பு அவங்க தெரியுதுன்னு தரணும். முன்னாடி உள்ள உலமாக்களுக்கு இந்த மாதிரி சிரமம்னா இருந்துச்சாலும் தெரியல. அதே மாதிரி முதல்ல உள்ள உலமாக்கள்கிட்ட உள்ள கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் வேறு, நம்மள்கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் வேறு. முதல்ல உள்ள உலமாக்கள்கிட்ட இப்படி தொடதா கூடுமா, அப்படி தொடதா கூடுமா, நம்ம தொடங்க இப்படி தொடங்கலாமா, வெள்ளிக்கிழமை நோக்கம் வைக்கலாமான்னு இப்படிதான் போச்சு. அவர்கள் அப்படி சொல்லு இன்னைக்கு என்னென்னவோ கேட்டு வர்ற பூரா ஆன்லைன் மசாயில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லி உன்னை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நமக்கு தலை சுத்துற மாதிரி மசாயம் கேட்டு என்னட்டு விளங்காத அளவுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம், வணிக தளங்கள் எல்லாம் இணையமயமாகிவிட்ட சூழ்நிலையில் அது குறித்த கேள்விகளை கேட்கிறார்கள். அது குறித்த கேள்விகள் ராமிதாவில் வந்திருக்கிறது. செயற்கையாக இந்த வாரம் வந்திருக்கிறது. செயற்கையாக பால் உருவாக்கம் செய்கிறார்கள். கணவனோடு சேர அவன் மனைவியை கர்ப்பத்திலே சுமக்காமலும் பால் கொண்டு வர முடியும். அப்படி பால் கொடுக்கிற போது மார்க்கெட் சட்டப்படி ரதாகத்தினுடைய பால் குடி சட்டம் எல்லாம் வருமா என்று கேட்கிறார்கள். அஜில் இருந்து ஒரு ஆள் வந்து கேட்டார், ஜம்மரத்துல கல் எறியணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க, சைத்தானுக்கு கல் எறியிருக்கு, கல்லை இப்படி பிடிச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு அடிக்க சொன்னாரு, வச்சு அடிச்சான், முடிவில் கொண்டு போயிருக்கான், சைத்தான ஸ்டைல வேற மாதிரி அடிப்போம்னு நினைச்சாரு, தெரியல ஏழு கல் இப்படி வச்சு அனுப்புறப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு கூடுமா ஒரு பேச்சு சொல்ல வர்ற. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கேட்கப்படுகிற கேள்விகள் எல்லாம் ஒரு காலத்தில் மார்க்கறிஞர்கள் சந்தித்தார்களா அப்படின்னு தெரியல. சில கேள்வி கேட்டாலே சமயங்கள்ல எரிச்சல் வரும், சமயங்கள்ல நாம தப்பிச்சுட்டு போற மாதிரி இருக்கும், பதில் சொல்ல முடியாம. பெரிய மார்க்கறிஞர் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி, ஷாபி ரஹ்மத்துல்லாஹிட்ட வந்து நிறைய பேர் அவர் முஃப்திங்கிறனால கேள்வி கேட்போம், கரெக்டா கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவார் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி. ஏடா குணமா கேட்டா ஏடா குணமாவே பதில் சொல்லுவார். நான் ஆத்துல குடிக்கிற கிபிலாவை முன்னோக்கி குடிக்கணுமா பின்னோக்கி குடிக்கணுமா, புராணம் அவர்கள் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி, ஷாபி ரஹ்மத்துல்லாஹி நீ ஒரு துணில் வச்சிருக்கிற திசையை பார்த்துட்டு எவ்வளவு தூக்கி போயிடுவான், நீ மேற்கு பார்க்க வேணாம், மேற்கு நோக்கி குடிக்க வேணாம், கிணக்கு நோக்கி வேணாம், ஆத்துல துணி இங்க வச்சிருக்கேன்னு பார்த்துக்கணும், புதுசாக தூக்கிட்டு போன மாதிரி எவ்வளவு தூக்கி போயிருப்பாங்க. தெரியாம மனைவியை கட்டி வச்சுட்டாங்க, எனக்கு இப்பதான் தெரிய வருது மனைவி காடு ஒரு காடு லேசா நொந்தது, நான் வந்து தலா போடலாம் நினைக்கிறேன், இது சம்பந்தமா உங்கள்கிட்ட மசாயில் கேட்கறதுக்காக வந்தேன். சாபிரத்தினாலே அமைதியா சொன்னாங்க, குடும்பம் நடத்துறதா இருந்தா அப்படி கண்டினியூ பண்ணலாம், ஓட்ட பந்தயத்துக்காக கொண்டாடி கட்டினா தலா கூப்பிடுறேன், நீ ஓட்ட பந்தயத்துக்கு கட்டினியா இல்ல வாழ்க்கை நடத்துறதுக்காக கட்டினியா. இவன் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி கொடுத்த மதுவாக்களை வந்து படிச்சு பார்த்தா நிறைய சிரிப்பா வரும். சொந்த மகன் சொன்னார், கயிறு நாலு மூலம் வாங்கிடுவான், நீளம் வந்து நாலு மூலம்னாரு, அவன் எந்த மாதிரி பையன் தெரியல, நீண்டுட்டு நீளம் நாலு மூலம் அதெல்லாம் எவ்வளவு தான். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நான் உன்னை பெத்த முசீபத்த அளவுக்கு அவ்வளவா வாங்கிடுவான். கேள்விகள் ரொம்ப ஏடாகுணமாக சில நேரம் வருகிற போது ஏடாகுணமாக பதில் சொல்றதுக்கும் தெரியணும், சில நேரம் தப்பிச்சுட்டு போறதும் தெரியும். ஒரு தடவை இன்னும் மாலிகிரமத்துல தப்பிச்சுட்டு போனாலும் ஒரு செய்தி ரொம்ப ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து இவன் மாலிகிரமத்துல மதியனால கேட்டார், எங்க அத்தா சூடாமல் இருக்காரு, சூடாங்க அவர் என்னை அங்க வாங்குறாரு, எங்க அம்மா இங்க மக்காவில் இருக்கு, எங்க அம்மா என்னை இங்க வாங்க போடுது, நான் யார பேச்சு கேட்கறது, அம்மா சொல்ற பேச்சு கேட்டு மக்காவுக்கு போட்டா, இல்ல அத்தா சொல்ற ரெண்டு மதினாவுக்கு போட்டா, மாலிகிரமத்துல சொன்னாங்க ரெண்டுல எது சொன்னாலும் சிக்கிறது, அம்மாட்ட போனா அத்தாவோட கோரிக்கை மறுக்கப்படுது, அத்தாட்ட போனா தாயை தள்ளி வைக்கிற மாதிரி வருது. அழகா ஒரு பதில் சொன்னாங்க, உங்க அத்தா சொல்ற மொழி கேளு, உங்க அம்மாவுக்கு மாறி செஞ்சாத, புரிந்த உங்களுக்கு பதில், ஆனா இருக்கிற இடத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாது, உங்க அத்தா சொல்றபடி கேளு, உங்க அம்மாவுக்கு மாறி செஞ்சாத,
அதிய அபாக வட நகசி உருவாக சில நேரம் கேட்கிற கேள்வியில நம்மளும் தொழுதுட்டு வந்த ரெண்டு போற மாதிரி தான் சில நேரங்களில் உள்ள கேள்வி. ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் மார்க்க அறிஞர்கள் சந்தித்த கேள்விகளும் இந்த உம்மத்தில் கேட்ட விளக்கங்களும் வேற வேற. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் கேட்கப்படுகிற விஞ்ஞான வளர்ச்சியில் இணையதள உலகத்தில் கேட்கப்படுகிற கேள்விகள் எல்லாம் வேறு வேறு. அந்த அடிப்படையில் நீண்ட காலங்களாக இந்த உம்மத்தை ஒரு பேலன்ஸ் நிலையில் எந்த பக்கமும் சாய்ந்து விடாமல் ஒரு பெருங்கொண்ட உம்மத்தை வழிநடத்துவதில் அகில உலகத்தின் மதரசாக்களின் பங்கு மகத்தானது. அதை சார்ந்து நிற்கக்கூடிய வருமாக்களின் பங்கு மகத்தானது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மதரசாக்களின் பாரம்பரியத்தை தொடர்ந்து பாரம்பரியமாய் அல்லாஹ் கியாமத்து வரை ஆக்கி அருள்வானாக. 50வது ஆண்டு பொன் விழாவை கொண்டாடுகிற சிராஜுல் முனீர் அரபி கல்லூரியினுடைய பெரிய தலைவர்களிடத்தில் தொடங்கி இதுவரைக்கும் பணியாற்றிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே சேர்த்தருள்வானாக. 50 ஆண்டு காலம் இந்த எல்எஸ்ஏஎம் மஸ்ஜிதை நிர்வகித்து வந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸியை நசீபாக்குவானாக. ஜஸாகுல்லாஹு கைரன் ஜஸா வஅஃர் தஅவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.